ஓகேம்மா, இப்போ நம்ம அதனுடைய தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா லீஃபினுடைய ஸ்பைன்ஸ் எப்படி இருக்குது, தட் இஸ் அ பிரிஸ்கல்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் சொல்லியிருந்தேன், பட் அதனுடைய ப்ரீஃபாக நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா கண்ணே, சில தாவரங்கள் அதாவது லீவ்ஸ் ஆஃப் சர்டைன் பிளான்ஸ் டெவலப்ஸ் இன்டு ஸ்பைனல். ஓகேவா, இதாவது முட்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இலையினுடைய மேற்பரப்பு தான். ஓகேங்களா, எய்தர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ் ஆர் ஆன் த மார்ஜன் as adaptation to the herbivory and xerophytic. அதாவது மேக்ஸிமம் இந்த லீவ்ஸ் இருக்கிறனால முட்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த முட்களை மேயக்கூடிய விலங்குகள், அதாவது ஹெர்பிவரஸ் அனிமல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இலைதலையெல்லாம் சாப்பிடக்கூடியது அவங்கக்கிட்ட இருந்து, ப்ளஸ் ஜீரோ அதாவது ஜீரோ இ கண்டிஷன், வறண்ட நிலத்தன்மை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். அப்போ லீஃப் நல்லா பிரைட்டாக பெருசரிஞ்சால் எல்லாம் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா, ரீசன் டிரான்ஸ்பிரேஷனில் லாஸ் ஆகிடும். அதனால் அதை தடுக்கிறதுக்காகவும் அடாப்டேஷனாக வச்சுருக்கோம். சரியாம்மா, ஓகே. எக்ஸாம்பிள் இதில் என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் அ ஜிசைபஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், அஜிமோனா மெக்சிகானா. ஓகேங்களா, தட் இஸ் அ பிரிஸ்க்லி பாபி. கண்ணே, இந்த மாதிரி நிக்நேமை கொடுத்து கேட்பான், கொஞ்சம் அலர்ட்டாக ஒன் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிக்நேமை கொடுத்து கேட்பாங்க கண்ணே. ஓகேவா, இட்ஸ் ஓகேம்மா. சொலானம் ட்ரைப், தட் இஸ் அ இன்னொன்று. அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சொலானம் ட்ரைலோ பேட்டம் அப்படிங்கிறது. சொலானம் ட்ரைலோ பேட்டம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை குட்டிமா, தூதுவளை. சரி இருக்கு இல்லைங்களா, அதில் பாருங்கள் லீஃப்லேயுமே ஸ்பைன் இருக்கும், அந்த முள் போன்ற அமைப்பு இருக்கும். லீஃபை பறிக்கும் பொழுது செடியிலையும் முள் கொக்கிமா இருக்கும். அது இப்போ அந்த லீஃபை பாருங்கள், கண்டிப்பாக அதை கட் பண்ணும்போது சிசர் வச்சு தான் நம்ம கட் பண்ணமாக இருக்கும். மற்ற லீஃபை வந்து மாதிரிலாம் தொட்டு அதை கிள்ளி எடுக்க முடியாது. ஓகேப்பா கண்ணே, ஓகேப்பா. அடுத்தது என்ன சொன்னால், அஜிமோன் மெக்சிகானா அப்படிங்கிறது பிரம்மன் தண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்குது மேலே சொன்னது, அதுக்கு நம்ம தமிழில் உங்களுக்கு சொல்ல, அது அஜிமோன் மெக்சிகானாங்கிறது பிரம்மன் தண்டு. தட் இஸ் பிரிஸ்க்லி போப்பி. சொலானம் ட்ரைலோபம் இப்போ தான் சொன்னேன், ட்ரைலோ பேட்டம் அப்படிங்கிற தூதுவளை. சொலானம் அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சொலானம் ட்ரைலோ பேட்டம்ங்கிறது சொல்லியாச்சு, சொலானம் விஜயானம் தட் இஸ் கண்டங்கத்திரிக்கான்னு சொல்கிறது. ஓகேங்களா, சொலானம் விஜயானம் கண்டங்கத்திரிக்கா. இதெல்லாம் பார்த்தினா அதே போல் கூடவே ஜீரோஃபைட் இருக்கு இல்லையா, சச் எஸ் ஓப்பன்ஷியம். தட் இஸ் அ பிரிஸ்க்லி பியர். கண்ணை இங்கே நல்லா பாருங்கள், பிரிஸ்க்லி பியர் அப்படிங்கிறது ஒப்பன்ஷியா குறிக்கும். நிக்நேமில் கேட்பான், பிரிஸ்க்லி பியர் ஒப்பன்ஷியா பாபி. தர்ஜிமோன் மெக்சிகானா அப்படிங்கிறது பிரிஸ்க்லி பாபி அப்படிங்கிறது நிக்நேம் வச்சு கேட்பான். அண்ட் யுஃபர்பியா, த லீவ்ஸ் அண்ட் ஸ்டிப்பிள்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டு என்ன வரும், ஸ்பைன்ஸாக இருக்குது. சரியாம்மா, ஓகேவா, புரிஞ்சா கண்ணே. இதில் ஓகே, இதில் என்ன சொல்கிற அப்படியே, ஒப்பன்ஷியாவும் சரி யுஃபர்பியாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இலைகளில் இலையடி செதுகளும் உள்ளா மாறிவிடும். இலையடி செல்லில் நம்ம ரோஸ் ரசம் நம்ம எப்படி வரும் அப்படின்னு, இதுதான் இலையடி செல்லில். இது என்னவா மாறிடும், ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்பைன் மாதிரி முள் மாறி மாறிடும். சரியாம்மா, இப்போ புரியுதா குட்டிமா, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதனுடைய கண்டினியூஷன், த பிரிஸ்கல்ஸ் ஆர் த ஸ்மால் த ஷார்ப் ஸ்ட்ரக்சர்ஸ். சின்னதாக இருக்கும், அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, தண்டு அல்லது இலையினுடைய புறத்தோளில் இருந்தோ, தண்டு அல்லது இலையினுடைய வெளியிலேருந்து புறத்தோளில் இருந்தோ, அந்த திசிலிருந்து வெளி தோற்றியுள்ளாக உருவாகி சிறிய அல்லது கூறிய ஒரு அமைப்பாக மாறுறது தான் என்ன கிண்ணது உங்களுக்கு, அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பிரிஸ்க் தரிச முட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஸ்மால் ஷார்ப் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் த அவுட் க்ரோத் ஃப்ரம் த எபிடமல் செல்ஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் த லீவ். இட் ஹெல்ப்ஸ் அ பிளான் இன் ஸ்க்ராம்பிளிங் ஓவர் த பிளான்ஸ். இட் இஸ் ஆல்சோ ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஹெர்பியோரஸ். எக்ஸாம்பிள் ரோசா ஸ்பீசிஸ், அதாவது ரோஸே ரூபஸ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதே தான், இது தேவையான அளவுக்கு தனக்கு தேவையான ப்ரொடெக்ஷனுக்காகவும் பயன்படும். அட் த சேம் டைம்ஸ் ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ் இருக்குங்களா, இலத்தலை சாப்பிடக்கூடிய அந்த அனிமல்ஸில் இருந்து தனக்கு தேவையான ஒரு பாதுகாப்புக்காகவும் அந்த முள்போன அமைப்பு பயன்படும். அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் எடுத்தமாக்கானே, ஸ்டோரேஜ் லீவ்ஸ். இதில் பார்த்து மெஜாரிட்டி பார்த்தினா ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் தான் வருவாங்க. ஓகேங்களா, அந்த ஃபேமிலி தெர் இஸ் அ தெர் இஸ் அ கிராஸ் லேசியே காமன்லி ஹாவ் ஃப்ளஷி ஸ்வெல்லன் லீவ்ஸ். சக்லண்ட்டுனா என்ன, சதைப்பற்றுள்ள. அப்போது லீஃபில் வந்து அதில் ஸ்டோர் வாட்டர் மியூஸ்லேஜ் வளவழப்பு தன்மை இருக்கும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக மேலே ஸ்பைன்ஸ் எல்லாம் அது இல்லாமல் திக்காக இருந்துச்சுன்னா அந்த ஹெர்பிவரஸ் அனிமல்ஸ் ஈஸியாக அதை சாப்பிட்றோம். அதனால் அந்த மேலே ஸ்பைன்ஸ் இருக்கும், சப்பாத்தி களியெல்லாம் பாருங்கள் ஸ்பைன்ஸ் முள் இருக்கும். ஏன்னா அது நல்லா குத்திரும் இல்லைங்களா, சாப்பிடும் பொழுது வாயில் நாக்கில் படும் பொழுது அது கண்டிப்பாக அது கிட்ட கூட போகாது இல்லைங்களா. அதே போல் அது உடச்சியோ அல்லது இது பண்ணி நம்ம பார்க்கும்போது பிசு பிசு தன்மையாக இருக்கும் மியூசிலேஜ்.
அல்லது ஃபுட்மே அதாவது மியூஸ்லேஸ் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ், அது ஒரு கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி ஒரு வரும் பாருங்கள் சப்பாத்திகளில், அது ஆரம்ப சின்ன கிளாஸ் முதல்ல வந்து சின்ன கிளாஸுங்கிறத விட ஆரம்ப காலத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து லிப்டிக் மாதிரிலாம் போட்டுக்குவாங்க, சரிங்களா? இப்போ அதுக்கு எதுன்னு எக்ஸாம்பிள் அப்படின்னா அலே அகேன் பிரியோஃபிலம் கெலான்கோ சிடம் இந்த மாதிரி ஏதாவது எல்லாமே எழுதணும் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது, சரிங்களா? பிரேசிக்கா ஒளிரேசியே, பிரேசிக்கா ஒளிரேசி அப்படிங்கிறது கேபேஜினுடைய சயின்டிஃபிக் நேம், ஓகேவா? தெர் இஸ் அ வெரைட்டி ஆஃப் கேப்சிகம், அதாவது கேபிடேட்டா, அதனுடைய கேப்சிகம் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, சேமிப்பாக பயன்படுது, ஓகேங்களா? கண்ணே இதில் வரக்கூடிய டைட்டில் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுப்போம், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், இது இந்த மாதிரி கொஷின்ஸு இப்போ ஃபில்லோடு இதெல்லாம் 2 மார்க்கில் ரைஸ் ஆகும், இது 2 மார்க்கில் உங்களுக்கு ரைஸ் ஆகும், ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா? இப்போ அந்த ஃபில்லோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லோடுன்ற அமைப்பானது கிளியராக நல்லா புரிஞ்சுக்கும். இது உங்களுடைய அடுத்த 2 மார்க் கொஷின், உன்னுடைய ஹோம்ஒர்க்கு, புரிஞ்சுக்கோ. அது எப்படி வேணால் நீ ஷார்ட் பண்ணி எழுதிக்கோ, முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் சரி, சரிங்களா? இந்த அடுத்த ஒரு 2 மார்க் கொஷின் புரிஞ்சுக்கோ, இது 2 மார்க் கொஷின் உன்னுடைய அடுத்த ஹோம்ஒர்க்கு. எத்தனாவது நீ தான் கவுண்ட் பண்ணிக்கணும், உனக்கு ஈஸியாக சொன்னால் நீ என்ன பண்ணுற, வீடியோவே பார்க்கறதில்ல, சும்மா அந்த ஹோம்ஒர்க்கை மட்டும் நோட் பண்ணுவே உன் புக்கை வச்சு படிச்சுட்டு போயிடுற, அதனால் இனிமேட்டில் அந்த மாதிரி நடக்காது. ஸோ நீ உள்ளார வந்து தான் தீரணும். அடுத்த ஹோம்ஒர்க்கு எத்தனாவதுலாம் சொல்ல மாட்டேன், இது ஒரு அடுத்த உன்னுடைய ஹோம்ஒர்க்கு 2 மார்க்கு. அப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபில்லோட்ஸ், ஓகே? ஸோ த ஃபில்லோட்ஸ் ஆர் த ஃப்ளாட் க்ரீன் கலர்டு லீஃப் லைக் மாடிஃபிகேஷன் ஆஃப் த பீட்டியோல் ஆர் ராக்கிஸ், அதாவது இலையினுடைய இலை தொழில் காம்பு அதுதான் ஃபில்லோடுங்கிறது, என்பது தட்டையாக இருக்கும், பசுமை இலை போல ஒரு அமைப்பு இருக்கும். இந்த இலைக்காம்பு அல்லது கூட்டிலை காம்பாக இருக்கும். இவற்றினுடைய சிற்றினங்களோ அல்லது இலையினுடைய பரப்பு மிகவும் குறைஞ்சிருக்கும், கன்ஃபார்மாக அல்லது உதிர்ந்துடும் இலை லீஃப் அதனுடையது. அப்போ இந்த இலையினுடைய தொழிலை அப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு நான் ஏற்கனவே நடத்தினது தான், ப்ரீவியஸில் சொன்னது தான், இந்த லீஃப்லெட்ஸ் ஆர் லேமினா ஆஃப் த லீவ்ஸ் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு ஆர் கேக்டஸ். ஒன்று லீஃப் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும் அல்லது உதிர்ந்து போயிடும், அப்போது இந்த இலை அல்லது ஸ்பைன்ஸாக மாடிஃபைட் ஆகிடும். அப்போது அந்த முள்ளு மாதிரி அந்த லீஃபினுடைய ஃபங்க்ஷன் த ஃபில்லோட்ஸ் பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப். அப்போ இலையினுடைய ஒன்று ஸ்பைன்ஸ், இப்போ சப்பாத்திகளெலாம் பார்த்தீங்கன்னா முள்ளாக மாறிடுது இல்லைங்களா, அதுதான் அதனோட உண்மையாக அந்த சப்பாத்திகளினுடைய இலை எதுப்பா அப்படின்னா முள்ளுமா இருக்கு இல்லைங்களா ஸ்பைன்ஸு, அதுதான் அதனுடைய இலை. ஏன் அப்படி மாறிச்சுன்னா அது என்ன ஆகிடும், டிரான்ஸ்பிரேஷன் ஆகிடும், தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது தண்ணி இல்லாத ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அது மாடிஃபிகேஷனாக மாறிடுச்சு, முள்ளாக மாறிடுச்சு. அப்போது பச்சை கலரில் பெருசாக இருக்கு மிஸ், அப்போ அது என்ன, அப்போ அதுதான் தண்டு. அப்போ அந்த தண்டு இலையினுடைய வேலையை க்ரீன் கலரில் இருந்து ஃபோட்டோ சிந்தசி செய்யுது. அப்போ அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபில்லோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தினா அகேஷியா, இதுக்கு உதாரணம் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒவ்வொருத்துக்கும், அகேஷியா 6 கிலோ தெர் இஸ் அகேஷியா 6 கிலோ ஃபார்மிஸ் அகேஷியா 6 கிலோ ஃபார்மிஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் அகேஷியா, இந்த மாதிரி இருக்கெல்லாம் கொஞ்சம் பாரு நிக்னேம்லாம், ஓகேவா? அடுத்து பார்கின் சோனியா இஸ் அனதர் எக்ஸாம்பிள், புரியுதாம்மா? இது ஒரு 2 மார்க் கொஷின் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அடுத்து பாரு, இதுவும் உங்களுடைய 2 மார்க் கொஷின் தான், வேறு வழி இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நாளைக்கு 2 மார்க்கில் அல்லது இலையினுடைய தொழிலை காம்பு செய்யக்கூடிய, அதாவது இலை தொழில் காம்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபில்லோடு பிக்சரு பிளேடு அப்படின்னு 3 சேர்ந்து நீங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு வரும், ஓகேவா? அப்போ இது வந்து அனதர் 2 மார்க் கொஷின் உன்னுடைய ஹோம்ஒர்க், ஓகே? ஓகேப்பா, இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுது. எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், முதல்ல டெஃபினிஷன் கரெக்டாக இருக்கும். த லீஃப் பிகம் மாடிஃபைன் இன்டு பிக்சர் இன் த நெப்பந்தஸ் தட் இஸ் அ சரண்டா, ஓகே? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நெப்பந்தஸ் அண்டு சராசினியா அப்படிங்கிறது. த நெப்பந்தஸ் த பேசல் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் இஸ் லாமினா அண்ட் த மிட்ரிப் இஸ் அ கண்டினியூ, அதாவது கண்டினியூஸ் ஆஸ் அ கால்டு த டெண்டிலர் ஸ்ட்ரக்சர் The apical part of a leaf modified into the apical part of the leaves is modified into what is the nature?
picture like structure. So the picture, the mouth of the picture is a closely a lid which is modified modification of the apex. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை மெயினாக நம்ம பார்க்கும் பொழுது மாடிஃபைட் ஆகிருக்கும். அப்போ ஆக்சுவலாக அந்த க்ளோஸ் ஆகிருக்க லிட்டு போன்ற ஒரு அமைப்பு எதுன்னுதுன்னா லீஃப்னுடைய இல்லையா அப்பக்ஸு. ஏன்பா அப்படின்னா, பூச்சினும் தவறும் இன்செக்டிவ் வரஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது வாழக்கூடிய இடத்துல நைட்ரஜனுடைய டெஃபிஷியன்சி ரொம்ப 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 குறைவு. அப்போ அந்த நைட்ரஜனை சரி கட்டணும் அப்படின்னா, இது பூச்சிகளை பிடிச்சி அதுலேருந்து வரக்கூடிய நைட்ரஜனை எடுத்து இது அதை பேலன்ஸ் பண்ணிக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பிளேடு. அனதர் இம்பார்ட்டன்ட், உன்னுடைய டூ மார்க்கு ஹோம்ஒர்க்கு க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கோ. எத்தனைலாம் சொல்ல மாட்டேன், நீ தான் மைண்டில் வச்சுக்கணும், புரியுதா? பிளேடு வேர்ட், இது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ, ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். பிளேடு வேர்ட் அப்படின்னா வெட்ரிகுலரியா, மொதல் சொன்னது கூம்போடிமா, தட் இஸ் அ பிக்சருங்கிறது நெப்பந்தஸ், பிளேடுங்கிறது யூட்ரிகுலேரியா. இது ரூட்லெஸ்ஸு, ரூட்டே இல்லை. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆர் ஸ்லைட்லி சப்மர்ஜ்டு பிளான் காமன் இன் மெனி வாட்டர் பாடிஸ். த லீஃப் இஸ் அ வெரி மச், தட் இஸ் அ செக்மெண்டோடு. சம் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் ஆர் மாடிஃபை டு ஃபார்ம் பிளேடர் லைக் ஸ்ட்ரக்சர் விச் ட்ராப் த தட் இஸ் அ ஜூர் என்ட்ரன்ஸ் தட் ட்ராப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ். பார்க்குறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், நிறைய செக்மெண்ட் இருக்கும், நிறைய பார்க்குறதுக்கு. அந்த பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு கிடைச்சா பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக அந்த பூச்சி உட்கார்ந்தோடனே லிட்ட போட்டோ க்ளோஸ் பண்ணுறது என்னவோ அது வந்து நெப்பந்தஸ் குடும்பமாக இருக்கிறது. பட் இது எப்படி அப்படின்னா விரிச்சு இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா அது உள்ளுக்குள்ளே பூச்சி போய் உட்கார்ந்தோடனே அது அப்படியே இந்த கள்ளக்காய் இருக்கு இல்லைங்களா, ரெண்டாக ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி அந்த விளிம்பு விளிம்பாக வர கட்டாக இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளார. அதை பார்த்தோன்னே இது என்ன பண்ணும், ஓ இது ஏதோ வந்து தங்கக்கூடிய இடம் போல இருக்குது அப்படின்னு அந்த பூச்சி என்ன பண்ணும், அந்த இடத்துல போய் உட்காரும். உட்கார்ந்த அத்தை செகண்டாக மேல் இட்டும் கீழ் இட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ அது என்ன பண்ணும், அதை வந்து மெர்ஜ் பண்ணி அதாவது அதை நசுக்கி அதுலேருந்து தனக்கு தேவையான அந்த நைட்ரஜனை அது எடுத்துக்கும், சரிங்களா? இட்ஸ் ஓகே. இப்போது இது மேக்ஸிமம் மேலே, இப்போ ஏன்னா இது வெளியே இருக்கலை, எங்கே இருக்க, இது வந்து ஒரு அக்வாட்டிக் பிளான்ஸ். அப்போ ஈஸியாக தண்ணியில் மிதந்துட்டுருக்கக்கூடிய அல்லது சின்ன சின்ன இது ஸ்மால் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்லைட்லி சப்மர்ஜ்டு, அப்போ ரெண்டு கண்டிஷன்லையும் இருக்குது. அப்போ அங்கே வரக்கூடிய பூச்சிகளை டக்குன்னு அதை ட்ராப் பண்ணிக்கும், பிடிச்சிக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் சில மாடிஃபிகேஷன்ஸை பார்த்தீங்களா, அதுக்கு சம் எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீஃப் ஹூக்ஸு பெகோனியா, இங்கே பாருங்கள் இந்த லீஃப் வந்து ஹூக்ஸ் மாதிரி மாதிரி இருக்கா, இந்த இப்போ இந்த மாதிரி இருக்குங்களா, இப்படி போட்டு இது மாதிரி இருக்கா, இதை சின்ன ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அதுதான் பெகோனியா. லீவ் ஸ்பைன்ஸ் இதை ஜிசைபஸ், பார்த்தா இது வேறு எதுவும் நினச்சிக்காதுங்க, பாரு முள் பாருங்கள் எப்படி நீட்டிகிட்ருக்கு பாருங்கள், ஜிசைபஸ் இழந்த இளமா. ஓகே, இது பாருங்கள் தட் இஸ் அ ஃபில்லோடு அக்கேஷியா, இங்கே பாருங்கள் லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுலேருந்து பாருங்கள் வருது பாரு முள் போன்ற ஒரு அமைப்பு, தட் இஸ் இது, ஓகேவா? பிக்சர் பிளான்ட் இது சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நீட்டாக குடும்பம் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அனிமல்ஸ்க்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு. என்ன பண்ணோம், இந்த இடத்துல போயிட்டு லிசன், இப்போ இந்த இடத்துல உட்காருதுன்னு வச்சுக்கோ, அந்த பூச்சி உங்கள் உட்காந்து எட்டி கூட பார்க்கறதில்ல, உட்காந்து அடுத்த செகண்டுமே அந்த லிட் மாதிரி இப்படி ஓப்பனாக இருக்குதா அதை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கும், க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே அது உள்ளார போயிடும், அதை டைஜஸ்ட் பண்ணிவிடும், சரிங்களா? இப்போது இது நடத்தின அது வந்துடும், அதனுடைய பிக்சர்ஸ் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் எப்படி எப்படி சொல்கிறது அப்படிங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் லீஃப்பில் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது உங்களுக்கு பார்க்கும் பொழுது பீலிகேட்டர் அது பீலிகேட்டர் வென் த லீஃப் இஸ் ரிப்பீட்லி, இது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ சில வகையில் சில லீவ்ஸ் எப்படிலாம் இருக்குது, தட் இஸ் அ சஸ்னேட் லீவ்ஸு ரோல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், லீஃப் லைக் டைல்ஸு, தட் இஸ் அ ஜிக்ஸாக் மேனர் ரோசா லீஃப். ஓகே, இதில் வந்து ப்ரீவியஸாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது மறுபடியும் வந்திருக்கு, அது நமக்கு தேவையில்லை. இதில் லீஃப்னுடைய டியூரேஷன் என்ன, அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த முன்னாடி சொன்னது நமக்கு தேவையில்லாமா, இப்போ இதை பார்க்கலாம். லீஃப்னுடைய டியூரேஷன் இலையினுடைய வாழ்நாள் என்ன அப்படிங்கிறது. ஓகே, லீவ்ஸ் மே ஸ்டே அண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் த ஃபியூ டேஸ் ஆர் மெனி இயர்ஸ். அடுத்து லார்ஜ்லி டெட்டர்மைன்ட் பை த அடாப்டேஷன் த கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது மெயினாக சொல்லணுன்னா இலைகள் பெரும்பாலும் தாவரத்தில் தங்கிருதல் மற்றும் அதனோட பணியை பொறுத்து கொஞ்ச நாளில் இருக்கலாம் பல வருஷம் இருக்கலாம் இல்லையா, இப்போ பெரும்பாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தகவமைப்பை பெற்றிருக்கோம், அதுதான் உண்மை, சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது தெர் இஸ் அ காக்டுகஸ்,
இதில் இந்த காக்டுக்கஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னால் உடன் உதிர்பவை. காக்டுக்கஸ்னால் உடனே உதிர்ந்துடும். இவற்றில் இலைகள் உருவான உடனே உதிர்ந்துடும். அப்போ எடுத்துக்காட்டு என்னது? அதுதான் மெஜாரிட்டி பார்த்தோன்னா ஜீரோ ஓப்பன் ஷேர். அண்ணே ஏற்கனவே உங்களுக்கு ட்ரா போட்டிருந்தேன், தெரியலன்னா சொல்கிறேன். இப்படி இருக்குமா? அடுத்தது இங்கே ஒன்று வரும், அடுத்தது இங்கே ஒன்று வரும். நல்லா இப்பயாவது தெரியுதான்னு பாரு. ஜஸ்ட் ஒரு சப்பாத்தி களி செடி மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ இந்த இடத்துல சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், பூ பூக்கும், அந்த பூ காயாக மாறும். எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பைன்ஸ் இருக்குங்கண்ணே. ஓகேவா? ஸ்பைன்ஸ் இல்லாமல் எதுவே இருக்காது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பைன்ஸ் தான்மா லீஃபு. அப்போது இந்த க்ரீன் கலர் ஃப்ளாட்டாக திக்காக இருக்குல்லப்பா, இதுதான்ப்பா ஸ்டெம்மு. அப்போது இந்த லீஃபோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு உனக்கு தெரியும், ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுன்னு. அப்போ இந்த லீஃபோட வேலையை யார் செய்கிறாங்க? ஸ்டெம்மு செய்து. அப்போ அந்த ஸ்டெம்மு க்ரீனாக ஃப்ளாட்டாக தக்கையாக இருக்கும். இதை நீ அப்படியே உடச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோ, மியூஸ்லேஸ் அப்படியே ஒரு பசை மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுதான் இப்போ என்னென்னா, இந்த லீவ்ஸ் இதில் வந்த உடனே உதிர்ந்துடும். அதுதான் சொன்ன இந்த ஸ்பைன்ஸ் ரொம்ப நாளாக இருக்காது, மெச்சூரான கொஞ்ச நாள் என்னாயிடாது, ஃபுல்லாகவே விழுந்துடும் அல்லது மாடிஃபை ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே. திரிச இதுக்கு உதாரண ஒப்பன்ஷியம் சிஸ்ஸஸ் குவாண்டிராங்கு லாரிஸ். ஓகே, ஏதாவது ஒன்று வச்சுக்க போதும் மைண்டில், எல்லாமே இல்லை. ஆ, அடுத்து பாருமா. அப்போ என்ன, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னால், காக்டுக்கஸ்னால் உடனே உதிர்ந்துடும். ஓகேவா? டெசிடியஸ் அதாவது டெசிடுவஸ் அப்படிங்கிறது முதிர் உதிர்பவை, அதாவது முத்தி பண்ணிவிட்டு உதிர்ந்து போகிறது. ஃபாலிங் ஆன் த எண்ட் ஆஃப் அ க்ரோயிங் சீசன் தட் த பிளான்ட் ட்ரீ அதில் இருக்கலாம், ஷப்பாக இருக்கலாம், அதாவது பெரிய மரமாக இருக்கலாம், புதைச்செடியாகவும் இருக்கலாம். இது என்ன அர்த்தம்னா, அந்த ட்ரீனுடைய வாழ்நாள் முடியும் பொழுது அது விழுந்துடும். அப்போது லீஃப்லெஸ்ஸாக இருக்கலாம், எப்போ விண்டரில் அல்லது சம்மர் சீசனில். எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறோம், மாபெல். ஓகே, இட் இஸ் எக்ஸாம்பிள் மாப்பிள். இட் இஸ் ப்ளூமேரியா, லானியா, எரித்ரினா. இதில் கண்ணே நீங்கள் என்ன வேணால் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, ஆனால் இதில் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ. கண்ணே இதில் பாருங்கள், எவர் க்ரீன் சொல்லவே தேவையில்லை. எவர் க்ரீன்னாலே நமக்கே தெரியும், பச்சை பசேன்னு த்ரோ த ஃபுல் இயர். ஓகேங்களா? ஃபாலிங் ரெகுலர்லி, அதாவது பார்க்குறப்பெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில டியூரேஷன் டைமிங்ஸ் இருக்கும். அப்போ விழுந்துடும், டக்கு டக்குன்னு முளைச்சிக்கும். அப்போ நம்ம பார்க்குறப்பலாம் பச்சை பசேன்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எவர் க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த ட்ரீ இஸ் நெவர் லீஃப்லெஸ். எப்பயுமே அந்த ட்ரீயில் வந்து லீஃப் இல்லாத மாதிரி இருக்காது. ஆனால் மெஜாரிட்டி பாருங்கள், அந்த ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட்ஸு சம்மர்லாம் பாரு, எல்லாம் மொட்டை அடித்து இருக்கிற மாதிரி எல்லா லீவ்ஸும் கொட்டிடும். ஏன், வெயில் தாங்க முடியாது, தண்ணி கொஞ்சம் குறைவு. இப்போ மெஜாரிட்டி நம்ம பார்க்குற மரமெல்லாம் பாருங்கள், அது வேப்ப மரம்லாம் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் சீசனில் எல்லா இலையும் அந்த புங்க மரம் வேப்ப மரம் மெஜாரிட்டி எல்லாமே லீஃப் உதிர்த்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா, சம்மரை வந்து அது பேலன்ஸ் பண்ணி ஆகணும். வாட்டர் அளவு குறை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதையும் அது பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, எவர்கிரீன்றது எப்பயுமே ஒரு கொஞ்சம் டியூரேஷனை ரெகுலராக அந்த லீவ்ஸ் விழுந்துட்டு அடுத்தது டக்கு டக்குனு முளைச்சிக்கும். அதனால் பார்க்குறப்போ எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்கும், சரிங்களா? இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மைமூசாப்ஸ் அப்படிங்கிறது. மைமூசாப்ஸ் அப்படிங்கிறது என்னது? கேலோ ஃபில்லம். ஓகே, எது வேணால் படிச்சுக்கோ, எது வேணால் எழுதிக்கோ. ஓகேவா? அடுத்தது மேசண்ட், அதாவது அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், உதிரா இலைகள். தட் இஸ் அ மேசி, அதாவது லிசன், மேசி மேசி சென்ட், மேசி சென்ட். இது எப்பயுமே உதிராதுப்பா. லீஃப் நாட் ஃபால் டவுன் ஃபாலிங் பட்டு தட் இஸ் அ விதர்னிங் ஆன் த பிளான்ட் இன் த செவரல் மெம்பர் ஆஃப் அ ஃபாகேசியே. இது மேக்ஸிமம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த லீவ்ஸ் மட்டும், இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸே எப்பயுமே என்ன பண்ணாதான், விளரவே உலராதான், சரிங்களா? அது அப்படியே இருக்குமா, உதிராமல் உலர்ந்து உதிராமல் தாவரத்திலே அப்படியே இருக்கும். அப்போ பேகேசியே என்ற ஒரு குடும்பத்தில் இருக்க கண்ணு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ, சரியா? பேகேசியே பிளான்ட்டில் எந்த பிளான்ட்டோடைய ஃபேமிலி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இலை எப்பயுமே உதிராதுன்னா ஃபேகேசியே. புரியுதாம்மா? பேகேசி இஃப் சவுண்டு முன்னாடி இருக்கணும். ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு பார்த்தினா, லீஃபோடைய சம்மரி லீஃப்ஸை, சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம், சிமெண்ட்ரி இலை சீரமைப்பு அப்படிங்கிறது. ஓகே, டார்சி வென்ட்ரல் லீவ்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, அதாவது மேல் கீழ் வேறுபாடு இலைகள் இருக்கிறது தான் டார்சி வென்ட்ரல். இப்போது வென் த லீஃப் இஸ் அ ஃப்ளாட்டு தட் இஸ் அ பிளேடு பிளேஸ் ஹரிசான்டலி ஷோயிங் த டிஸ்டிங்க்ட் அப்பர்
சர்ஃபேஸும் லோயர் சர்ஃபேஸ் இருக்கும். ஆஸ் த மோஸ்ட் டைகாட்லிடன் இஸ் செட் டு பி டாசி வென்ட்ரல் ட்ரைடாக்ஸ். என்ன வேணால் உதாரணம் எழுதலாம், ட்ரைடாக்ஸ் மட்டும் இல்லை, அதாவது மேல்புறம் கீழ்ப்புறம், மேல்புறம் டார்க்கு க்ரீனாக இருக்கும், லைட்டு லைட் கலரில் இருக்கும். உதாரணம் என்னன்னு தெரியும், மேலே ஏன் க்ரீனாக இருக்குன்னா சன்லைட் பட்டுகிட்டே இருக்கணும், குளோரோஃபில் பிக்மெண்ட்டு ப்ராமினெண்ட்டாக இருக்கும், மேல்புற பகுதி தான் மெஜாரிட்டி உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸை செய்யும். அடுத்தது ஐசோ பயலேட்டர் லீவ்ஸ். அப்போ ஐசோ பயலேட்டர் லீவ்ஸ்னால் என்ன அப்படின்னா இரு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மெஜாரிட்டி பார்த்தினா அது டைகாட்டுன்னு சொன்னால், அப்போ இங்கே பார்த்தினா என்ன உதாரணம் நம்ம எடுத்துக்கணும், மோனோகாட்டில் இருக்கும் ஐசோ பயலேட்டர். வென் த லீஃப் இஸ் அ டைரக்டர் பெட்டிகலி அப் பேர்ட்ஸ் ஹாஸ் மெனி மோனோகாட்ஸ் இட் இஸ் அ சைட் ஓ ஐசோ பயலேட்டர். என்னம்மா அர்த்தம் அப்படின்னா, இலை செங்குத்தாக மேல்நோக்கி அமைந்து காணப்படுமானா அந்த இலைகளுக்கு இருபக்க ஒத்த அமைப்புடையது, மேல்நோக்கி செங்குத்தாக அப்படியே இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் மோரால்ஸ் இருக்கும். இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இது என்ன உதாரணம், கிராஸ் உங்களுக்கே தெரியும், கிராஸ் எந்த சைடு நேராக ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் இருக்கும் இந்த லீஃபு. மற்ற லீஃப்லாம் பாருங்கள் இப்படி வரும் இல்லைங்களா, இது பாரு இப்படி தான் நேராக இப்படி புல் அப்படின்னா இப்படி தான் நிறையா ஒரு புல் செடி இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் இல்லையா. அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பொழுது அது ஐசோ பைலேட்டர், ரெண்டு சைடும் பார்த்தோன்னா மோரலாஸ் எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா, வேரியேஷன் இருக்காது. ஓகே, சென்ட்ரிக்கு லீஃப். இந்த சென்ட்ரிக் லீஃப் அப்படிங்கிறது என்ன கண்ணு அப்படின்னா ஒற்றை மைய அல்லது மையப்படுத்தி அடுக்கு இலை, அதாவது இந்த இலைகளை பார்த்தினா நெருக்கமாக இருக்கும், மையத்தை நோக்கி உருளை வடிவிலோ அல்லது மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அமைஞ்சிருக்கும். இதுக்கு ஃபைன் மட்டும் என்ன சொல்லலாம், அடுத்த எக்ஸாம்பிள் ஆனியன், அதாவது வென் த லீஃப் மோர் ஆர் லெஸ் சிலிண்ட்ரிக்கல், அடுத்தது டைரக்டர்ட் அப்போர்ட் மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி இருக்கும். ஆஸ் இன் த ஃபைன் ஆனியன், அதாவது ஃபைன் மரத்த மாதிரியோ அல்லது ஆனியன் மாதிரியோ இருக்கலாம், ஓகே. ஸோ த லீஃப் இஸ் செட் டு பி அ சென்ட்ரிக், ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு பார்க்கண்ணே ஹெட்டிரோஃபிலி, இது என்ட்ரிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரியாம்மா, இது என்டையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இரு வடிவ இலை அமைப்பு ஹெட்டிரோஃபில்லி, ஓகேம்மா. இது இதனுடைய படிச்சுக்கோ, ஹெட்டிரோஃபில்லிங்கிறது 3 மார்க்ஸ்லேயோ அல்லது 2 மார்க்ஸ்லேயோ கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா கண்ணே, நீ படிச்சுக்கோ. பட் இது உன்னோட ஹோம்ஒர்க்கு இல்லை, ஓகேவா. தட் இஸ் அ அக்கரன்ஸ் ஆஃப் 2 different kinds ஆஃப், இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள், 2 different kinds ஆஃப் லீஃப் இன் த சேம் பிளான்ட் தட் இஸ் கால்ட் எஸ் அ ஹெட்ரோஃபில்லி. இரண்டு வகையான இரண்டு விதமான இலைகள் காணப்பட்டால் எங்கே ஒரே தாவரத்தில் இருந்ததுன்னா காணப்பட்டுச்சுன்னா அதை ஹெட்ரோஃபில்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெட்ரோஃபில்லி இஸ் அ ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் பிளான்ஸ், மெஜாரிட்டி பார்த்தோன்னா எங்கே இருக்கும், நீர்வாழ் தாவரங்களும் அதிகமாக காணப்படும். ஸோ ஹியோ த ஃப்ளோட்டிங் ஆர் ஏரியல் லீவ்ஸ் அண்ட் சப்மர்ஸ் லீவ்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் இருக்கலாம், ஒன்று மிதவையில் இருக்கலாம், அடுத்தது கீழேருந்தே வேர் முடிச்ச மாதிரி கீழே கிழங்கு போன்ற அமைப்பு சாயில் ஒட்டிகிட்டு மேலே வரலாம், அல்லது மூழ்கி இருக்கலாம், எப்படியும் நான் இருக்கலாம், ஓகே. ஸோ த ஃபார்ம் இஸ் ஜென்ரலி ப்ராட், நல்லா விரிஞ்சிருக்கும், ஆஃப்டன் ஃபுல்லி எக்ஸ்பேண்டு நல்லா விரிஞ்சு அகலமாக இருக்கும், அண்டு அன்டிவைடு மியர்லி லோப்டு. ஒன்று இது எப்படி இருக்கும், வளரக்கூடிய இலைகள் மூழ்கி இலைகள் இருக்கலாம், பல வகையான இலைகள் இருக்கும், இதற்கும் இலைகள் இப்போதான் நல்லா விரிஞ்சிருக்கும், அகலமாக இருக்கும், பிரிவுகள்லாம் எதுவுமே இன்றி அல்லது மடல்களுடனும் காணப்படும், மடல் மடலாக இருக்கும். மூழ்கினுள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலைகள் பார்த்தா இலைகள்லாம் குறுகலாக இருக்கும், ஒரு ரிப்பன் வடிவில் இருக்கும், தண்ணியில் மூழ்கி இருந்தால் அதிக அளவு பிளவுபட்டு தான் இருக்கும். இது நான் முதல்ல சொன்னது மேலே ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறது. அப்போ அந்த நீர் தாவரங்களில் காணப்படும் இந்த மாதிரியான ஹெட்ரோஃபில்லி பண்பானது இருவேறு சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டு என்ன, ரனன் ப்ளஸ் அக்வாலிட்டிஸ் நீர்வாழை தட் இஸ் அலிஸ்மா அலிஸ்மா பிளாண்டகோ. அடுத்தது அம்புத்த, அதாவது இது என்ன சொன்னால் அப்படின்னா அம்புத்தலை ஜார்ஜிடேரியா அப்படிங்கிறது. அடுத்து லிம்னோஃபிலா, ஓகே. அடுத்து ஹெட்ரோஃபிலா, இதெல்லாம் அதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ், ஓகேம்மா ஓகேம்மா. அடுத்து இதில் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து டெரஸ்ட்ரியல் லேண்டு பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து இருவடிவ, ஓகே, இது சாதாரணமாக இருக்கக்கூடிய லேண்டில் இருக்கக்கூடியது, ஓகேங்களா. இதில் இந்த டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஸோ இது எப்பயுமே எக்ஸிபிட் இன் திஸ் ஃபினாமினா, இதில் வந்து மேலே சொன்னோம்லையா அந்த அக்வாட்டிக் பிளான்ஸ்லேருந்து என்டையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமாங் த ஸ்டெரிக்குல் ஏரியா விலோசா, இது பாருங்கள் ஜாக்கு, இன் ஏர்லி ஸ்டேஜ் த ஃபைக்கஸ் ஹெட்ரோஃபில் இதை பாருங்கள், இதில் ஃபைக்கஸ் அண்ட் ஹெட்ரோஃபில்லா. ஸோ த லீவ்ஸ் வேரிங் இதை என்டையர்லி வேறு சைடு லோப் இருக்கும்,
இதெல்லாம் டெரஸ்ட்ரியல் நிலத்தில் இருக்கக்கூடியவை. ஸோ டியூரிங் த டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் த யங் லீவ்ஸ் ஆர் யூஸ்வலி சின்ன லீஃபாக இருந்தால் லோப்டாக இருப்பான், அதே போல் டிசக்டர்டாக இருப்பான். ஓகேங்களா? அதாவது வேற தாவங்கள இளம் இலைகள் ஒரு வடியிலும் முதிர்ந்தலைகள் மற்றொரு வடியிலும் இருப்பான். இந்த மாதிரி இருக்கிறனால தான் அவனை என்ன சொன்னோம், முதல்ல ஹெட்ரோஃபிலின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு நிறைய உதாரணம் கண்ணே. இது வந்து பார்த்தா மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஹெட்ரோஃபிலிஸினுடைய மாடுலேஷனில் பாருங்கள், லோப்டு ஆர் டைரக்ட்லி மெச்சூரேடு. ஓகே, தட் இஸ் யங் லீவ்ஸ் ஆர் யூஸ்வலி லோப்டு டிசக்டர்டாக இருக்கும், மெச்சூர் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் என்டையராக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலி. இதுக்கு உதாரணம் யூகாலிப்டஸ் இருக்கும், தட் இஸ் அட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? யூகாலிப்டஸ்லையும் தைலமரம், யூகாலிப்டஸ்ங்கிறது தைலமரம் இல்லைங்களா, தைலம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது தான் மெயின் மெஜாரிட்டி. இதோடு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு, தேர்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இந்த தடவையாவது கொஞ்சம் பாருங்கள். மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க. இந்த போன தடவை போட்ட வீடியோ மெஜாரிட்டி பார்க்கலன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? லிஸ்ட்டை எடுத்து நான் வெரிஃபை பண்ணிவிடுவேன் உடனே. மெஜாரிட்டி பார்க்கல, அது லாஸ் ஃபார் யூ நாட் ஃபார் மீ. ஓகேங்களா? அதை நீங்கள் தான் அதை வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கல. ஒரு சில பொண்ணுங்கள்லாம் பாருங்கள் கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு பாயும் எனக்கு கால் பண்ண, நிறைய ஒன்றுன்னு இல்லை நிறைய பேர், மேம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நடத்துகிறத கொஞ்சம் கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்கை கொடுக்குறத ப்ராப்பரான நோட்டில் போட்டு உங்களுக்குரிய அந்த மேம்க்கு வந்து அல்லது சாரோ மேம்க்கோ அவங்களுக்கு வந்து உடனே சென்ட் பண்ணிருங்க. டேட் மென்ஷன் பண்ணிருக்கணும். சடனாக உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வருது, கம்மிங் வீக்லேருந்து. அந்த வீக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது முடித்த அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு மெஜாரிட்டி ஸ்கூலுக்கு கூப்பிட்ருவாங்க. திரும்பலாம் யாரும் நடத்த மாட்டோம், அதை நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இப்போ ரெண்டு பேர் இருக்கிறோம் பாட்னிக்கு, நான் ஒருத்தர் சார் ஒருத்தர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் வந்து ஃபுல் இன்சார்ஜ் எடுத்தது, உங்களுக்கு நான் நடத்திட்டுருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈவனாக போகும். அப்புறம் நீங்கள் ஸ்கூல் வந்து வெட்டி சார் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவங்களும் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நடத்தின வரைக்கும் கிளியராக அப்சர்வ் பண்ணி படிச்சுக்கோ. அதாவது சிலபஸ் குறைக்கிறான்னா வேறு விஷயம், நாலேஜ் குறைஞ்சிட்டு போகுது, ஐ சந்தோஷப்படாது அதெல்லாம். அது உண்மையில் அவனுக்கு வந்து நெகட்டிவ் தான், பாயிண்ட் வந்து ப்ளஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. நாலேஜ் இல்லைன்னா அது வெறுமண்டைன்னு அர்த்தம், மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடில் போட்டான், எப்படின்னா பேப்பர்லேயே போட்டான், எந்த இடத்துல வாண்டட்னாலும் எங்கே சேர்றதுனாலும் இந்த பேண்டமிக் கொரியரில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் நாட் எலிஜிபிள்னு போட்டான். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீ எந்த ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு ஒரு சப்போஸ் உன்னோட இலக்கு எங்கேயோ போனீங்கன்னா கூட அதுலேருந்து ஒரு 10 கொஷின் இன்டர்னலாக உனக்கு அந்த டேலண்ட்டை கொஷின் கேட்பான். அப்படிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் அப்போ நீ ஃபீல் பண்ணுவேன், ஐயோ அன்றைக்கி மேம் சொல்லியிருந்தாங்களே நம்ம படிச்சிருக்கலாமே அப்படின்னு. அதனால் அதெல்லாம் பாதர் பண்ணாமல் கொஞ்சம் கிளியராக எல்லா பார்ட்டையும் பாரு. உங்களுக்காக என்னால் முடியாத சுச்சுவேஷன் அப்படியே இருக்கும் பொழுது குச்சுவேஷன் கூட தொண்டை வலி பயங்கரமாக இருந்தால் கூட குழந்தைங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படுக்கிறேன். அதை வந்து ஒரு சில அறிவாளிங்க விஞ்ஞானிங்க அவங்களாம் எல்லாம் தெரிஞ்ச மேதவிகள் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அவன் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுறான், மேம் ஹோம்ஒர்க்கு சொல்லவே இல்லை அப்படின்னு. ஏன், புக்கு உங்கள் கையில் இருக்குது, நீட்டாக பையன் ஹோம்ஒர்க் அதை அப்படியே நோட் பண்ணி எழுதி சென்ட் பண்ணிவிட்டு கம்முனு உட்காந்துக்கிறான். இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு நஷ்டம் இல்லை உனக்கு தான் நஷ்டம். படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கோ, எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நேராக உட்காந்து போர்டில் வச்சு நடத்தினா தான் நீ படிப்பேன்லாம் அது இப்போ இருக்க பேண்டமிக்கில் முடியாது. ஹோம்ஒர்க் அனுப்புறது யாருக்காக அனுப்புகிற, அது நீ ஹோம்ஒர்க் அனுப்புறது ஒன்றும் அனுப்பாமல் இருக்கிறது அது அது உன் சௌரியம். பட் நீ வெறுமண்டையாக தான் இருப்பேன், மண்டையில் ஒன்றுமே இருக்காது, பிளாங்காக இருப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறீங்க, படிங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் இவ்வளோ நேரம் போடுறேன், ஆனால் அதில் எந்த விதமான மெஜாரிட்டி போன வீடியோலலாம் அதிகமாகலாம் யாரும் பார்க்கலன்னு உங்களை பார்த்துன்னு இல்லை, உங்களுடைய நம்பர்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்குன்றதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், அடுத்த லெசன் உங்களுக்கு தொடர போகுது. ஸோ நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.